வந்து எல்லா உணர்வுகளும் உங்களை விட்டு அப்படியே மறைஞ்சு போயிட்டு இருக்கும். எந்த உணர்வுல நான் நிக்கிறேன்னு நிக்காது, எல்லா உணர்வுகளும் வந்து மறைஞ்சுகிட்டே தான் இருக்கும். சரிங்க, பேர் தான் லிபரேஷன்ங்கிறது. சரிங்க, இப்ப அந்த லிபரேஷனுக்கு நம்ம தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும், நமக்கு வேலையே இல்லங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் அவ்வளவு முயற்சியும். நீங்க எக்ஸ்டர்னலா பயன்படுத்தலன்னா நீங்க வாழவே முடியாத பின்னாடி போக கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அபார்ட்மெண்ட் வாங்கணுமே, இது இங்க இது இந்த மாதிரி இருக்கு, இதுல வந்து இவ்வளவு காசு ஜாஸ்தியா இருக்கு, இதுல வந்து இவ்வளவு கம்மியா இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு உலகம் சார்ந்த ஒரு சில விஷயத்துல வந்து நம்ம ஆசைப்பட்டு பின்னாடி போலாமா? அது வந்து ஏன்னா ஆசை வந்து இது இதுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து எப்படி எல்லாத்தையுமே நீங்க எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆசைப்பட்டுக்கிடலாம், பயப்பட்டுக்கலாம், வருத்தப்பட்டுக்கலாம், எல்லாத்தையுமே நீங்க எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு தேவை இருந்தா பயன்படுத்திக்கிடுங்க. நீங்க சைக்கலாஜிக்கல் வேர்ல்டுல வந்து நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டஸ்க்கு மேல மட்டும் ஆசைப்படக்கூடாது. அதான் நீங்க மைண்ட பயன்படுத்தி எல்லா காரியத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். சரிங்க, மைண்ட பயன்படுத்தி மைண்டை சரி பண்ற வேலையை மட்டும் பயன்படுத்தக்கூடாது. மட்டும் வெளிய வந்து நீங்க ஆசைப்படாதபடி எந்த காரியமும் நடக்காது. நீங்க அபார்ட்மெண்ட் வேணும்னு சொன்னா ஆசைப்பட்டாதான் அபார்ட்மெண்டே வாங்க முடியும். வருத்தப்படாம இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், பயமே வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் மேல நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அது வந்து இம்பாசிபிள், உங்க கையில கிடையாது, அது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சாத்தியமில்லாத ஒண்ணு வந்து நீங்க ஆசைப்படுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஒரு நிலை வந்தாலே அது லிபரேஷன் இல்லைங்களா? நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா நீங்க சும்மா அகத்த பொறுத்துல நீங்க சும்மா இருக்கிறது தான் நீங்க உண்மையான நிலை. அங்க ஒண்ணுமே வேண்டியதில்ல. நீங்க ஆசைப்படுறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய நிலை அடைகிறதுக்கு. நீங்க சும்மா இருந்தீங்கன்னு சொன்னா ஒரே நாள்ல கிடைக்கிறத வந்து நீங்க 1000 வருஷம் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஒரே வினாடியில கிடைச்சிக்கிடும். நீங்க எந்த நிலையில அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வினாடியிலே சும்மா இருக்கும்போது அந்த வினாடியிலேயே நீங்க அடைய வேண்டிய நிலை வந்துருது. என்லைட்டன் ஸ்டேட்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிறது. நமக்கு ஒரு வேலை இல்லை, சும்மா இருக்கிறது தான் நமக்கு வேலை, வேற ஒண்ணுமே வேலை இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்லைட்டன்மெண்ட். அப்படி என்லைட்டன்மெண்ட் ஆகுறதுனால லிபரேஷனுக்கு நீங்க இடைஞ்சல் பண்ணாம இருந்துடுறீங்க. லிபரேஷன்ங்கிறது நம்ம அடைய வேண்டிய நிலையே கிடையாது, அது நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே. அதுதான் எப்பவும் இருந்துட்டு இருக்கு. அதுல வந்து கோயிங் பேக் கோயிங் ஃபார்வர்டுங்கறதெல்லாம் கிடையாது, அது எப்பவும் அங்க இருந்துட்டு இருக்கு. நம்ம என்லைட்டன்மெண்ட்ல தான் வந்து நம்ம அட்டைன் பண்ணணும். என்லைட்டன்மெண்ட்ங்கிறது நம்ம சும்மா இருக்கிறதுங்கிறது தான். சும்மா இருக்கிறத கூட நீங்க வந்து உங்களை அறியாம சில நேரங்களை கையில தூக்கிடலாம். கையில தூக்கிறத கூட நீங்க உங்களை அறியாம செய்யறது மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க மனோரீதியான உங்களுடைய எல்லா முயற்சிகளையுமே அன்கான்சியஸா ஏதோ ஒன்னாலும் செஞ்சுக்கிடலாம். ஆமா, அதோ அப்படியே நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு உங்களை அறியாம நீங்க கையில எடுத்துட்டீங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. அவ்வளவுதான். உங்களை அறியாம உங்களை எதிர்த்து நீங்க போராடினாலும், பயத்துல இருந்து விடுபடணும், துக்கத்துல இருந்து விடுபடணும்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே முயற்சி பண்ணாலும் உங்களை அறியாம செய்யறதாக வச்சுக்கிடுங்க. ஒருவேளையும் செய்ய வேண்டியது சரணாகதிங்கிறது நம்பிக்கை அடிப்படையில ஏற்படக்கூடிய ஒரு முடிவு.
என்லைட்டன்மென்ட்ங்கிறது அறிவுபூர்வமா நம்மளுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டது. கரெக்டுங்க, கரெக்ட். இப்ப வந்து என்னோட இதுல கூட இதுதான் சொல்றாங்க, நீங்க வந்து கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. ஏன்னா நீ உன் கையில எதுவும் இல்ல, நடக்கிறது எதுவும் உன் கையில இல்ல, எதுவும் நடக்கிறது நடக்குது, அது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கருவியாதான் இருக்கும் அப்படி அப்படின்ற ஓகே, அது அது ஒரு பேசிக் ஸ்டெப்பா வந்து ரெண்டுத்துலயும் ஒரு காமன் ஃபேக்ட் இருக்கு இல்லைங்களா. ஆமா, ஆனா என்ன, நீங்க வந்து சரணாகதிங்கும் போது என்னன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்னல் பிரிக்க முடியாது, எல்லாத்தையும் பொறுப்புல விட வேண்டியிருக்கும். அறிவுபூர்வமா சரணாகதி அடையும் பொழுது நீங்க சைக்கலாஜிக்கலா பிசிக்கல் பிரிச்சுக்கலாம், பிசிக்கலா நீங்க என்னன்னாலும் ஒர்க் பண்ணிக்கிடலாம், சைக்கலாஜிக்கலா மட்டும் உங்க ஒர்க் படித்தா போதும். அப்படின்னா என்னன்னா ஒரு பேலன்ஸ்ட் லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க உங்க லைஃப் நல்லா இருக்கும், சமுதாய லைஃப் நல்லா இருக்கும், நீங்க ஒரு நல்ல ரோல்ல இருப்பீங்க. நீங்க வந்து சரணாகதியில போனீங்கன்னு சொன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட சன்னியாசி மாதிரி ஆயிருவீங்க, உங்களுக்கு நீட்டு சொல்லி எக்ஸ்டர்னல் வேர்ல்டே இல்லாம போயிரும். அதனால அது அது வந்து சரணாகதிங்கிறது யாருக்கு பொருத்தம் சொன்னா சன்னியாசிகளுக்கு கரெக்ட். என்லைட்டன்மெண்ட்ங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது. என்லைட்டன்மெண்ட் எல்லாருக்கும் பொதுவானது, அதாவது மனதளவுல செயல்களை தவிர்த்து அமைதியாக இருப்பது இல்லையா. ஆமா, நீங்க அமைதிங்கிறது அது அதுபோக்கில விட்டுட்டீங்கன்னா அந்த அமைதி இல்லாம போனாலும் கூட கவலைப்பட வேண்டிய இல்லை. ஏன்னா அது வந்து அது அது இஷ்டப்படி நடக்குது. இப்ப நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் காலிங் பெல் அடிக்கிறாரு, சரிங்க, காலிங் பெல் அடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க கதவை திறந்து நீங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ற பொறுப்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்க. நீங்க பக்கத்து வீட்டுல காலிங் பெல் அடிக்குது, உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி உங்க மனசுல ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், மனசுல ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே பக்கத்து வீட்டுல அடிக்கிற காலிங் பெல் தான், உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. எக்ஸ்டர்னல் வேர்ல்டு சம்பந்தப்பட்ட அளவுல ஏதாவது இருந்தா மட்டும்தான் அது உங்க வீட்டுல அடிக்கிற காலிங் பெல். மனசு சம்பந்தப்பட்ட, அதாவது மனசு சம்பந்தப்பட்ட வர்றது வந்து கோபம், அந்த மாதிரி தான் சொல்றீங்க, கோபம் காமம் அந்த மாதிரி எதுனாலும் சரி எல்லா உணர்ச்சிகளுமே நேச்சுரல்னு எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க கொண்டு வரல, உங்களை அறியாம வருது. சரிங்க, நாமளா கொண்டு வர முடிஞ்சனாதான் அவன் நல்லது தானே கொண்டு வருவான், மனதே கொண்டு வருவான். சரிங்க, அதனால அது அதுபோக்கில் வருதுங்கிறது அதனுடைய அணு, அது தானா வருதுங்கிறது அதான் ப்ரூஃப். சரிங்க, நம்ம விருப்பப்படாதெல்லாம் வருதுங்கிறதுனால அது அதுவா தான் வருதுன்னு அர்த்தம். இருக்கும்போது இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு, நம்ம உடம்பும் இயங்கிட்டு இருக்கு, வயதாவது மத்தபடி மத்த எல்லாம் உடம்புக்கு வர வேண்டிய எல்லாமே வருது, அதை வந்து அப்படியே ஒரு ஒரு பட்டும் படாம அப்படியே இருந்துட்டு போயிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு அதாவது நீங்க வந்து ஆறை எதிர்த்து நீச்சல் போடுறதுக்கும் ஆறுடைய போக்கில நீச்சல் போடுறதுக்கும் வித்தியாசம் தான். ஆமா, உங்களுக்கு வாழ்க்கை வந்து ஃப்ரீ ஃபுளோல வந்துடும், ஒரு எளிமையா போற மாதிரி ஆயிரும். எளிமையா போற மாதிரி நீங்க வந்து பைக்கோ காரோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர்ல வண்டியை நீங்க டிரைவ் பண்றதுக்கும் டாப் கியர்ல வண்டியை டிரைவ் பண்றதுக்குள்ள வித்தியாசம் தான். முக்தி நிலைங்கிறது நம்ம